வந்துட்டோம்லா. ஸோ வெல்கம் டு நம்மளோட பிரைம் இஸ் டெக்னோ சாஸ் டாக் 1. ஸோ இது வந்து எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாதுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பிரைம் இஸ் டெக்னோஸ் வந்து நம்ம சேனலில் போடணும்னு சொல்லிட்டு ஸோ ஒரு கண்டென்ட் கிடைக்குமா கிடைக்குமான்னு யோசிச்சுன்னே இருந்தேன். அப்போ தான் இந்த கண்டென்ட் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம ட்ரெய்லர் மேக் பண்ணி அண்ட் பிரைம் இஸ் டெக்னோஸ்னு பேர் வச்சு இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஸ் டாக் ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்துருங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க அண்ட் ஐ பட்டனில் ட்ரெய்லர் இருக்கு, பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இல்லை, ஸோ வாங்க நம்ம டெக் நியூஸ்குள்ளே போகலாம். எதிர்பார்க்கலாம். ரெட்மி வந்து அவங்களோட ப்ரீமியம் செக்மெண்ட் போனான மீ 10T அண்ட் மீ 10T ப்ரோ இந்த இரண்டு ஃபோனுக்கும் ஆண்ட்ராய்ட் 11 OS அப்டேட் கொடுத்துருக்காங்க அண்ட் January 1 வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் லெவலோட கொடுத்துருக்காங்க. ரெட்மி வந்து இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க மீ 10T அண்ட் மீ 10T ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய போனேன். இப்போ வந்து அதுக்கு ஓஎஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்ட் 11 OS அப்டேட் அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மொபைல் ஃபோன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இப்போவே அந்த ஓஎஸ் அப்டேட் பண்ணி என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கும் பாருங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்து நிச்சு போகலாம். நோக்கியா வந்து அவங்களோட ஸ்மார்ட் போனான நோக்கியா 5.4 அண்ட் 3.4 இன்னைக்கு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து இன்னைக்கு வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ப்ரைஸ் வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3.4 வந்து பட்ஜெட்டில் உள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. 5.4 வந்து கொஞ்சம் விலை வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான் நான் சொல்கிறேன், ஆனால் உண்மையிலே ப்ரைஸ் வந்து இதுவானு கண்டிப்பாக தெரிலங்க. 13,690 வந்து அந்த 3.4 அந்த பட்ஜெட் செக்மெண்ட் கூட வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த 5.4 சொல்ல அந்த மாடல் வந்து 19,000 சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ப்ரைஸ் தெரில, ஆனால் இதுதான் ப்ரைஸ்ன்ட்டு சொல்கிறாங்க. ஓப்போ வந்து அவங்களோட பட்ஜெட் செக்மெண்ட் போனான ஓப்போ A15s அந்த மொபைல் ஃபோனை 12,490 இந்தியாவில் சேல் பண்ணுறாங்க. ஸோ இது கண்டிப்பாக இந்தியாவில் இப்போ தான் லான்ச் ஆச்சுங்க, ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி. இந்த ஃபோன் வந்து பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோனுங்க ஓப்போவில், அண்ட் இது வந்து 4GB RAM 120GB ஸ்டோரேஜோட கொடுக்குறாங்க. அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெரிய ஸ்டோரேஜோடு கொடுத்துருக்காங்க, அது உண்மையிலே செமையாக தாங்க இருக்குது. அண்டு கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து 13MP செல்ஃபி கேமரா 13MP பேக் கேமரா கொடுத்துருக்காங்க அண்டு 8MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் சில ஸ்லோ மோஷன் அந்த இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பட்ஜெட் செக்மெண்ட் வந்து இந்த ஃபோன் வந்து உண்மையிலே சமந்தாங்க. இயர் கேமரா வந்து AI 3000 கேமரான்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இது கொடுத்ததே உண்மையிலே சமந்தாங்க. ரியல்மி வந்து அவங்களோட X7 மற்றும் X7 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு ஸ்மார்ட் ஃபோனுங்களை இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இரண்டு ஸ்மார்ட் ஃபோனுங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம், நம்ம குடிச்சிக்கிற வீடியோ போகலாம். ஸோ வந்து இந்த இரண்டு ஸ்மார்ட் ஃபோனுங்களும் ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போ நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சாம்சங் நிறுவனம் நிறைய மொபைல் ஃபோன்ஸை இப்போ லான்ச் பண்ணிகிட்டே வராங்க. இதை தொடர்ந்து இப்போ கூட ரீசெண்டாக M02 சொல்லக்கூடிய அந்த மாடலை லான்ச் பண்ணாங்க இந்தியாவில். அப்புறம் இந்த ஃபோன் வந்து உண்மையிலேயே நிறைய பேராக பேச போகிற ஃபோனுங்க. பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து 7,000 கொடுத்துருக்காங்க, 7,000 ருபீஸ்க்கு. அண்டு நிறைய வேரியன்ஸு 30GB இந்த மாதிரி நிறைய வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு முக்கியமாக 7,000 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து உண்மையிலே செம்மையாக தாங்க இருக்குது. இப்போ வந்து அது நம்ம டாபிக் கிடையாது. சாம்சங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட F41 ஒரு மாடல் சொன்னாங்கள்ல வந்துச்சு இல்லை இப்போது, அந்த தொடர்ந்து அதோட இன்னொரு மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிடையாதுங்க, சீக்கிரமே வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாடல்னா சாம்சங் கேலக்ஸி F62 சொல்லக்கூடிய அந்த மாடலை வந்து கூடிய சீக்கிரமே விரைவில் நம்ம லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ F62 வந்து 25,000
அது வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்டு இது வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் குட் ப்ராசஸர் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பவர்ஃபுல் ப்ராசஸர்னா அவங்களோட எந்த ப்ராசஸர் அவங்கள்தான், இல்லை வேறு ஏதாவது ஸ்னாப் ட்ராகன் இல்லை ஏதாவது மீடியா டெக், எது இதை வந்து இப்போது சரியாக தெரியலங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் ப்ரைஸ் வந்து 25,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையில நல்ல விஷயங்க. கண்டிப்பாக இந்த கேலக்ஸி F62 மொபைல் ஃபோனுக்கு வெயிட் பண்ணலாம். ரியல்மி V9 சொல்லக்கூடிய அந்த ஸ்மார்ட் போன் வந்து சைனால வந்து ப்ரைஸ் செட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா R&D படி 1,199 சொல்றாங்க. அப்ராக்சிமேட்லி இந்தியாவில் வந்து 13,500 கிட்டே வருதுங்க. அண்ட் இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது, இது வந்து 4GB ரேம் 120GB வேரியண்ட்டு, இது வந்து 13,500 அவங்க வந்து சொல்கிறாங்க. இது வந்து இந்தியா மதிப்பில். அப்புறம் இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது, 6GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. இன்னொரு வேரியண்ட்டு ப்ரைஸ் வந்து R&D படி 1,399 சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி இந்தியாவில் வந்து 15,800 வரைக்கும் வருதுங்க. ஸோ வந்து சைனாவில் செட் பண்ணிட்டாங்க. கூட சீக்கிரம் இந்த V11 வந்து வரப்போகுதுங்க இந்தியாவிலையும், சீக்கிரமாக வந்துடும்ட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6.52 inch கொண்ட ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 8MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 13+2MP டபுள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்டு 5000mAh பேட்டரியோட கொடுத்துருக்காங்க. 18W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் கலெக்ட் பண்ண ஸ்பெக்ஸ் வந்து இதுதாங்க. போக போக வந்து நம்ம லான்ச் ஆன பிறகு ஃபுல் டீட்டெயில்ஸை நம்மளும் நம்ம சேனல்லே பார்க்கலாம். மோட்டரில் வந்து அவங்களோட ஸ்மார்ட் ஃபோனான G10, G30 அண்ட் E7 சொல்லக்கூடிய இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுகளையும் சீக்கிரமே பவர் பட்ஜெட் ஃபோனில் நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து சீக்கிரமே வரப்போகுதுன்னு நினைக்கிறேங்க. இந்த ஃபோன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கும் வரும். சாம்சங் கேலக்ஸி M30S சொல்லக்கூடிய அந்த மொபைல் ஃபோனை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ப செய்தி காத்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாம்சங் கேலக்ஸி M30S இந்த ஃபோனுக்கு வந்து OS அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 11 OS அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் OneUI 3.0 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்டு செக்யூரிட்டி பேட்ச்ல வந்து January 2021 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனை வச்சுருந்தீங்கன்னா டக்குனு போயிட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு சின்ன இது என்னன்னா, நீங்கள் வந்து வைஃபை தான் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதோட சைஸு பார்த்தீங்கன்னா 2GB கிட்ட வரைக்கும் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால நீங்கள் வந்து வைஃபை வச்சு தான் நீங்கள் ஏற்ற முடியும். ஸோ வந்து இதுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக இருந்தாலும் என்ன பண்றது, OS வந்து அப்டேட் வருதுல்ல, சீக்கிரமா பண்ணி வச்சுக்கோங்க வைஃபைலயே. சாம்சங் போன் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் இன்பதிச்சு கிடையாதுங்க, ஐபோன் வச்சிருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய இன்பதிச்சு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, iOS 14.5 சொல்லக்கூடிய அந்த iOS அப்டேட்டை வந்து சீக்கிரமே நாங்க வந்து லான்ச் பண்ண போறோம்ட்டு ஆப்பிள் வந்து நிறுவனம் சொல்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய இன்பதிச்சு. இது மட்டும் கிடையாதுங்க, iOS 14.5 அப்டேட்டும் இருக்கு. அண்டு டன் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸ் சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இந்த iOS அப்டேட்டில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நான் ஒரு சில ஃபீச்சர்ஸை வந்து சொல்கிறேன். நம்மளோட மியூசிக் பிளேயரை வந்து நம்ம இஷ்டத்துக்கு டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஆப் ட்ராக்கிங் டிரான்ஸ்பரன்சி ஃபீச்சரும் இதில் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் இல்லைங்க, இந்த OS அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க, iOS அப்டேட்டில். அண்டு டூயல் சிம் குளோபல் 5G சப்போர்ட் அந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டன் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்பிள் ஐஃபோன் OS 14.5 இந்த அப்டேட் வந்து உண்மையிலே செமையாக இருக்கு. லாட் ஆஃப் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக்கச்சக்கமான டெக் நியூஸ் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எல்லா டெக் நியூஸும் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அண்டு உங்களுக்கு பிடிச்ச டெக் நியூஸ் வந்து கமெண்ட்லேயே சொல்லுங்கள், ஃபேவரட் டெக் நியூஸ் எதுன்ட்டு. அண்டு உங்களுக்கு பிடிச்ச எல்லா டெக் நியூஸும் கமெண்ட்டில் சொல்லிட்டு, அண்ட் இந்த டெக் நியூஸ் வந்து பிடிச்சிருச்சுன்னா தம்ஸ் அப் பட்டன் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா கான்டென்ட்டும் கொடுத்துட்டே இருக்கோம். ஆனால் நீங்கள் பண்ணது எல்லாமே சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தாங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அங்கே அடிக்கடி டெக் நியூஸ், பிரைமிஸ் டெக் நியூஸ் அனைத்தும் அடிக்கடி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SMM டெக் தமிழன், டெக்னாலஜியின் அடிப்படை.